முருகர் வந்து சொல்கிறாரு, எனக்கு யாரும் மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறா, எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா, எனக்கு எதுவுமே மதிப்பு இல்லாமல் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரில, என்ன பண்ணுவேன்னு தெரிலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு தட்ட கேட்குறார். அவர் போய் உங்கள் அப்பாவே பெரிய திறமசாலியாச்சு, அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பாட்ட போய் அவர் கேட்குறார், அப்பா எனக்கு இந்த மாதிரி மதிப்பு கொடுக்கமோ மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம புள்ள வந்திருக்கான், சரி நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை எடுத்து, இந்த பொருளை நீ போய் நாளைக்கு காத்தால் அந்த இடத்துல அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட உட்காந்து இதை வந்து விற்கணும் அப்படிங்கிறார். என்னப்பா என்ன இப்போ நான் கேட்டதுக்கு நீ சொல்கிறதுக்கு என்னப்பா பதில், இதை பண்ணு கண்ணா அப்படிங்கிறார். நேராக போகிறார், அங்கே போயிட்டு இந்த பொருளை வந்து கேட்குறா, விலைக்கு கேட்குறா, நீங்களே சொல்லுங்கிறா, ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு அவன் வந்து சொல்கிறா. இவன் விற்காமல் அந்த பொருளை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்பா இந்த மாதிரி நான் கேட்டதை விட அடிமட்ட விலைக்கு கேட்குறா, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த பொருளோட விட கூட அது கிடையாது, பட் இந்த மாதிரி கேட்டுருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். ரைட், நீ இப்போ இதே பொருளை நேராக என்ன பண்ணுறேன்னா, ஒரு மாலில் கொண்டு போய் ஒரு ஸ்டால் எடுத்து போய் உட்காந்து சேல் பண்ணு. இந்த பொருளுக்கு ஒரு நேர விலை நிர்ணயம் பண்ணி அங்கே நீ வை, நிச்சயமாக அது எப்படி போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்கிறேன். நேராக போகிறார், ஒரு ஸ்டாலில் ஒரு விலை நிர்ணயம் பண்ணி அவர் அங்கே வச்சுருக்கார். நோ பார்கன் போட்டு அந்த பொருள் அங்கே விற்கிறது. காலையில் ஒருத்தர் வந்து நேராக வரார், அந்த ஒரு பொருளை வாங்கிக்கிறார். திருப்பி அவர் கேட்குறார், இந்த மாதிரி எனக்கு ஒரு 20 பொருள் வேணும், எப்போ கொடுக்குறீங்கன்னு கேட்குறார். குடுகுடுன்னு காசை வாங்கிட்டு ஓடி வரார். இப்போ எனக்கு வந்து நான் போட்ட விலை இதை விட ஜாஸ்தி, பட் எனக்கு சேல் ஆகிடுத்து, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இது இன்னும் 20 பொருள் வேணுங்கிறார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுதுங்கிறார். சிம்பிள், நீ வந்து அங்கே போகும்போது அவங்க விலை கேட்கும்போது நீங்களே சொல்லுங்கன்னு சொல்கிறேன், உன்னை ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் பேசுதல் இருந்தது, அவர்கள் சொல்கிறத நீ கேட்குற, உனக்குள்ளே கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஆனால் இப்போது நீ இதை கொண்டு போய் விற்கும்போது அந்த இடமும் மிகப்பெரிய இடம், உன்னுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் ஜாஸ்தியாச்சு, நோ பார்கிங்கிறத உன்னுடைய விஷயத்துக்கு நீ விலை போட்டு வச்சுட்ட, இதுதான் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணி வச்சுட்ட. ஸோ அதற்குண்டான பீப்புள் அங்கே வராங்க, உங்கள்கிட்ட வாங்குறாங்க, அது சேலை எடுத்து சந்தோஷம் பட்டாங்க. இதுதான் நீ உன் மனசுக்குள்ளே திட்டமில்லாத வாழ்க்கையை நீ தீட்டிக்கொண்டு சேலை போடும்போது மதிப்பு மரியாதை உனக்கு குறைஞ்சிட்டே வரும். திட்டத்துடன் செயல்படும் பொழுது அதற்குண்டான நண்பரை நீ தேடுவ, ஆட்டோமேட்டிக்காக இறைவன் கொடுத்து விடுவார், உன் வாழ்க்கை வெற்றிகரமாக மாறி வரும் அப்படின்னார். பா, ஒரு சின்ன பொருளில் நம்ம வாழ்க்கையுடைய கேள்விக்குண்டான விளக்கமே கிடச்சிது, இனிமேல் திட்டத்துடன் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு வந்தார், வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைக்கு உண்டான அந்த ஆன்மீக குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இல்லையா.